தட்சகன் நேரா தேவேந்திரன் கிட்ட போய் சொல்றான், தேவேந்திரன் வேக வேகமாக வருகிறான். இந்த அர்ச்சனனோடு எதிர்த்து அம்பு மழை பொழிகிறார். அந்த இந்திரனும் மிக சிறந்த அர்ஜுனனும் மோதுகிறார்கள். இருவரும் விடுகிற அம்பு மழைதான் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளுகிற அந்த சப்தம் இடியாகவும், அந்த அம்பு ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளுகிற பொழுது ஏற்படுகிற ஒளி பிழம்புதான் மின்னலாகவும், அப்பொழுது அந்த கானகத்திலே மயன் என்கிற அசுரத்தச்சன் அர்ஜுனா அபயம், அர்ஜுனா அபயம் என்று அபயக்குரல் கொடுக்கிறார். அந்த மயன் என்கிற அசுரத்தச்சனை அர்ஜுனன் மற்றும் ஆண்டவனாகிய கண்ணனும் காப்பாற்றுகிறார். அப்படி அந்த பாம்பு தாரிதேசி என்கிற பாம்பு, மகனே நீ எங்காவது போய் பிழைச்சிக்கோன்னு அந்த குட்டி பாம்பை தூக்கி அந்த அம்பு வழியா சரக்குடைய வழியா வெளியே துப்புது. அந்த தாய் பாம்பை கொல்லுகிறான் அர்ஜுனன். என் தாயை கொன்றவனை விடமாட்டேன்னு அந்த பாம்பு அர்ஜுனனுடைய எதிரியாகிய கர்ணனிடத்திலே குடம் குடமாக பாலை குடித்து பின்னாளிலே நாகாஸ்திரமாக அங்கே வளர்ந்து வருகிறது. இப்படி இந்த காண்டவனத்திலே இருந்து தப்பிப்பதற்காக ஏனைய ஜீவராசிகளும் அர்ஜுனா அபயம் என்றவர்கள் பிழைத்தார்கள். இதுல உட்பொருள் என்னன்னா, ஆண்டவனாகிய கண்ணபிரானுடைய பக்தன் அர்ஜுனன் இவ்வுலகத்திலே தன்னுடைய உண்மையான பக்தனுடைய பெயரை சொன்னாலும் ஆண்டவன் இறங்கி வந்து காப்பாற்றுவார். பக்தாள் பேர சொன்னா கூட கடவுள் கிருப பண்ணுவார். அதனாலதான் இந்த இடி மின்னல் வருகிற பொழுது அர்ஜுனா அர்ஜுனா என்கிற அபயக்குரல். அப்படி நாம் சொன்னால் அந்த இடி மின்னல் துன்பத்திலே இருந்து பகவானாகிய நம்ம நாராயணன் நம்மை காப்பாற்றுவார். இந்த காண்டவன தகனம் என்கிற ஒரு சருக்கும் நமக்கு இத்தகைய ஒரு புராதன செய்தியை உணர்த்துகிறது. நன்றி, வணக்கம்.